ஊர்வசி மேடமோட ஜே பேபி சுரேஷ் மாதிரி என்ன வந்து டேரக்ட் பண்ணாங்க. அவர் வெங்கட் பிரபு சார்கிட்டையும் ரஞ்சித் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஃபேமிலி ட்ராமா தான். அது நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதில் டோட்டலாக வேறு ஒரு லுக் இருக்கும். வெயிட் கொஞ்சம் இருந்த வெயிட்டை விட இப்போ அதிகமாக போட்டு இப்போ திருப்பி இந்த வெயிட்க்கு வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி அது நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிடுறாங்க. ஃபேமிலி ட்ராமா அது, ஃபன்னாகவும் இருக்கும். எனக்கு மாயா பஜார் 1995 ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேடம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். செத்தாலும் மங்களம் உண்டாகட்டும் அவனே. அதுக்கப்புறம் நான் பார்த்து சிரிக்கிற ஒரு படமாகவும் அது அழுவும் செய்வோம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன். ஊர்வசி மேடம் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில், இந்த மாதிரி தினேஷ்க்கு அவ்வளோ ஃபேன் இருக்காங்க, நான் கூட அவருடைய ஃபேனு, ஆனால் ஒரு படத்தில் நான் மிஸ் பண்ணிட்டோம், அந்த டேரக்டர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள படம் வந்து தமிழில் இது பண்ணாங்க. அது கேள்விப்பட்டீங்களா? நான் இப்போ சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன். அவங்க சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது தேங்க் பண்ணுவாங்க. அவங்க சம ஆர்டிஸ்ட் அவங்க. இப்போ தான் நானும் கேள்விப்படையேன். தெரிஞ்சிருந்தா உடனே நான் பே பண்ணேன். தேங்க்யூ மேடம். கட்டகத்திக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்து குக்கில் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கே தினேஷ் அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு வந்துருச்சு. ஏன் எதனால உங்களுக்கு கேப் விட்டீங்க? அது நான் வாண்டடாக எதுவும் நான் அப்படி பண்ணிக்கல. நான் வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ இருக்குது ஜேபிபி இருக்குது, அதுக்கப்புறம் நபர் பந்துன்ற மூவி, தண்டகாரண்யம் குண்டு படத்தோட இயக்குனர் அதிகம் அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் இப்போ அது அமையுதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அது வந்து ரேஷிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி சார் சினிமாவில் ரஜினி சார் நம்ம எல்லாருமே பார்த்து ரஜினி சார் கமல் சாராக இருக்கும். சின்ன வயசுல இருந்து நம்ம மீறி அது எல்லாமே ட்ரை பண்ணிருப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெயிலர் வந்து சம ரிவியூ வந்துட்டு இருக்கு. நான் ஒன்றும் பார்க்கல, பட் சார் வந்து மாஸ் தான் எப்பவுமே. படத்துக்கு படம் டிஃப்ரெண்ட் காட்டினே இருக்கீங்க. இந்த வரப்போகிற படங்களில் என்ன மாதிரி என்ன கேரக்டர், என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் காட்டுவீங்க? எனக்கு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் இது பண்ணணும் அப்படின்றது விருப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையவே விருப்பம் இருக்குது. பட் எல்லாமே அதை அமையணும். ஹோப்ஃபுல்லி நம்ம பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ரஞ்சித் சார் கூட அட்டகத்தி வெற்றி மாறன் கூட விசாரணை வேறு லெவலில் இது பண்ணியிருக்கீங்க. அந்த படம் திரும்ப வெற்றி மாறன் சார் கூட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ரஞ்சித் சார் வந்து ஆக்சுவலாக அவர் சொல்லும் போது நல்லாயிருக்கும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப இயர்லின்னு நினைக்கிறேன் அதை பற்றி பேசுகிறதுக்கு. கண்டிப்பாக நம்புவோம். அந்த சினிமாவில் ரிசல்ட் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான்